Hi friends, in the video la nama 7th new and old book oda tirukural topics dhaan paapom. Idu vandu pathingana full ah manapadam kural dhaan explain pandren. Remaining kural vandu neenga padinga. Adanal indha manapadam kural mattum padichilla appdinu irukadhinga. Extra kuralam padikanum but manapadam kural konja importance. First 7th new book la irukra manapadam kural paathiralam. Eedilar kutram pol tam kutram kaan kirpin teedundum mannum uyirku. In the Kural Patina, Purungurame and Radhigar Talanda Vandirka, so Purunguramaina inana, Matandu Kurasalama irkaldada. In the Kural English translation Paranga, if each his own as neighbours false wounds can, could any evil nap to living man? Ipa, Namayara the mistake Panana, Angulta in the mistake irka, Abdina Nama on the Papo. Ade Mare, Namakito or mistake irnalo, Nama on the Unarano. அததான் பாருங்க ஏதிலார் குற்றம் போல் சோ மத்தவங்களோட குற்றம் தங் குற்றம் காண்கிறபின் தன்னுடைய குற்றத்தை பார்க்கற மாதிரி தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அதாவது என்னன்னா அப்படி நினைக்கிறவங்களோட வாழ்க்கையில வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அடுத்து வாய்மை என்ற அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குறள் வந்து கொடுத்திருக்காங்க சோ இது வந்து மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருந்தது வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் You ask in lips of men what truth may be. This speech from every taint of evil free. Why may? Why may na nama vayilandu varakudiya sorkal. Adu vandu yaar manadiyum kashtapaduthama irukkanum. So adha pathi solradha indha adhigaram. Idhula vara kuralum pathina adha base panni dhaan irukkum. Inga vandu enna solranga na why may enappaduvathu yaadenin. Why may na enna yaadondrum theemai illada sol. Endha oru sollume மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்கிறது தான் வாய்மைன்னு சொல்றாங்க நம்ம நினைப்போம் பெரிய பெரிய குற்றம் செய்யாம இருக்கிறது அதெல்லாம் வாய்மைன்னு அதை விட நம்ம யார் மனதையும் காயப்படுத்தாம இருக்கிறது தான் வாய்மை அடுத்த குறள் பாருங்க உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் True to his inmost soul who lives enshrined he lives in souls of all mankind இது வந்து வாய்மை அதிகாரம் சோ நம்ம வாயில இருந்து ஒரு உண்மை வரணும் அதுதான் வாய்மை அதாவது ஒருத்தவங்க பொய் சொல்லாம இருந்தானா அவங்க வந்து எல்லா உயர்ந்தோர் அதாவது இப்ப நமக்கு சில உயர்ந்தோர் தான் தெரிவாங்க அவங்க எல்லா உள்ளத்திலயுமே நம்ம போய் இருப்போம் அதான் சொல்றாங்க உள்ளத்தார் பொய்யாதொழிகின் உள்ளத்தால யாருமே பொய் சொல்லக்கூடாது உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் சோ உலகத்துல உள்ள எல்லா உள்ளத்திலயும் நம்ம போய் இருப்போம் அடுத்த குறள் இது வந்து இறைமாட்சி என்ற அதிகாரத்துல இருந்து கொடுத்திருக்காங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு A king is he who treasure gains, stores up, defends, unduly for his kingdom's will expands. இந்த குறள் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றானோ இப்ப ஒரு அரசன் மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனிதனும் கூட தான் கிட்ட வர அந்த பணத்தை வந்து ஓரளவுக்கு தேவையானதை செலவு பண்ணிட்டு மீதியை வந்து சேமிக்கணும் சேமிச்சு கரெக்டான விதத்துல அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் செலவு பண்ணணும் இதுதான் வந்து ஒரு சிறந்த மனுஷனா இருந்தாலும் இல்ல ஒரு அரசனா இருந்தாலும் அது நாட்டுக்கே நல்லது அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாரு சோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் அப்படின்னா சம்பாதிக்கிறது அதை வந்து காக்கிறது காத்த வகுத்தலும் வல்லதரசு சோ அதை காத்து கரெக்டான விதத்துல அதை செலவு பண்றதுதான் ஒரு நல்ல அரசு அப்படின்னு சொல்றாரு அடுத்த குறள் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு In sandy soil, when deep you delve, you reach the springs below. The more you learn, the free streams of wisdom flow. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஆசைப்படுறீங்க ஸோ ஸ்டார்டிங்கில் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் அது வந்து ஃப்ளூயண்ட் ஆகும் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க கற்ற கல்வின்றது அது வந்து நீர் ஊறு அதாவது இப்போ ஒரு ஒரு கிரவுண்ட் வாட்டரை நம்ம எடுக்கணும்னு சொல்லி தோன்றும் ஸோ அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த நீர் ஊறிக்கிட்டே இருக்கும் நம்மளும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி தான் கல்வியும் சொல்கிறாரு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு இங்கே வந்து எப்படின்னா அந்த மணலை தோன்றதை விட திருவள்ளுவர் கம்பேர் பண்ணுறாரு கல்வியை
அடுத்த குறள் தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த அதிகாரத்திலே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் தெரிந்து செயல் வகை எதாக இருந்தாலும் அதை வந்து தெரிஞ்சு ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து செய்யணும். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவசர அவசரமாக ஃபஸ்ட்டு வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கு படிப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய இயர்ஸ் போனதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவான அறிவு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்ட்ட அதை பற்றி நம்ம கேட்டுட்டு விளக்கம் பெற்றுட்டு அதை வந்து தொடங்கினா அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை தான் இங்கே வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு, திங்க் அண்ட் தென் டேர் த டீட், ஹூ க்ரை டி டேர் வி வில் திங்க் டிஸ்கிரேஸ்டு ஷால் பி. அதாவது செய்ய தகுந்த செயலையும் வெற்றியாக முடிக்கும் வழிவகைகளை ஆராய்ந்து தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணுவோம் என்பது குற்றமாகும். அதை தான் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அடுத்த அதிகாரம் இடுக்கன் அழியாமை, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஹூ கிரீவ்ஸ் கன்ஃப்ரண்ட் வித் மீக் அன்கிரீவிங் ஹார்ட், ஃப்ரம் தெம் கிரீவ்ஸ் புட் டு கிரீஃப் டிபார்ட். இடும்பைனா துன்பம். ஸோ அந்த துன்பம் வரும்போது கொஞ்சமாக அதுக்கு வருத்தப்பட்டால் தான் அடுத்த துன்பம் நம்ம வராமல் இது பண்ணுவோம். அந்த துன்பத்துக்கு வருத்தப்படாமல் அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய துன்பம் வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அடுத்த அதிகாரம் வினை செயல் வகை, வினையால் வினையாக்கி கூடல் நினைக்கவுள் யானையால் யானையாதற்று. இந்த ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ ஒரு விஷயம் செய்யும்போதே அதில் இன்னொரு ப்ராசஸ் முடியும்னா அதையும் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து ரெண்டு வேலை இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடையாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறதோட அந்த ஒரு தடவை போகும்போதே அந்த ரெண்டு வேலையும் முடிச்சிடணும். அதுதான் இங்கே வந்து குறள் சொல்லுது, பை ஒன் திங் டன் யூ ரீச் யுவர் செகண்ட் ஒர்க்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஸோ ஃபியூரியஸ் எலிஃபண்ட் டு ஸ்னேர் இட்ஸ் ஃபெலோ ப்ரூட்டஸ் சென்ட். அதுதான் பாருங்கள், வினையான் வினையாக்கி கூடல் நினைக்கவுள் யானையால் யானையா தற்று. ஒரு யானை அடைக்க இன்னொரு யானையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஒரு செயல் செய்யும்போதே இன்னொரு செயலை வந்து அங்கே முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அதிகாரம் நாடு, உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அருந்ததி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து அந்த கெட்டவனை வந்து அந்த அரண்மனைக்குள்ளே அடைச்சவுடனே அந்த நாடே வந்து ரொம்ப பசியால் ஒரு கட்டத்தில் வாட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ராணியாக இருக்கிறவங்க அவங்களே அழிச்சிக்கிட்டு அவனை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாவாங்க. அதே மாதிரி தான் அது ஏன் அவங்க அதை செய்வாங்கன்னா அவங்க நாடு வந்து பசியால் துயரத்தால் தான் வாடக்கூடாதுன்னு. ஸோ அதை தான் பாருங்கன்னா, தட் ஈஸ் எ லேண்ட் ஹூஸ் பீஸ்ஃபுல் ஆனல்ஸ் நோ நார் ஃபெமைன் ஃபியர்ஸ் நார் வேஸ்டிங் பிளேக் நார் ரேவேஜ் ஆஃப் த ஃபோ. உருப்பசியும் ஓவா பிணியும், ஸோ பசியும் பிணியும் இருக்காமல் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இந்த பசி பிணி இதெல்லாம் இருக்கிற ஒரு பகையாக இல்லாமல் இயங்குவது தான் ஒரு நாடு. அதான் இந்த அதிகாரத்தில் சொல்கிறாங்க. அடுத்த அதிகாரம் பெருமை என்ற அதிகாரம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இப்போ அப்துல் கலாம், விவேகானந்தர், அப்புறம் இன்னும் நிறைய லீடர்ஸ், புகழ் பெற்றவங்க எல்லாருமே இவங்க பிறந்த காலத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து நான் எல்லாராலையும் பேசப்படுறாங்களா கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு ரீசன் என்னென்னா அந்தந்த நேரத்தில் அவங்க இருக்கிற அந்த டைம் பீரியட்குள்ளே செய்கிற அந்த ஆக்ஷன்ஸ் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்களோ டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருக்கும், மேபி இறந்தது ஒன்றா இருக்கலாம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க செய்கிற ஆக்ஷன்ஸ் தான் அவங்கள பற்றி பேசும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா, ஆல் மென் தட் லிவ் ஆர் ஒன் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் பர்த், டைவர்சிட்டிஸ் ஆஃப் ஒர்க்ஸ் கிவ் ஈச் ஹிஸ் அ ஸ்பெஷல் பர்த். பிறப்பால் எல்லாருமே ஒன்றுனாலும் அவங்க செய்கிற செய்கை தான் வந்து அவங்கள வேறுபடுத்தி காட்டுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். அடுத்து நம்ம செவன்த் ஓல்டு புக்கில் இருக்கிற மனப்படம் குறள் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டேர்ம் டூவில் வந்து அவ்வளோ குறள் தான் இருக்க மாட்டுது, டேர்ம் ஒன் அண்ட் டேர்ம் த்ரீயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா,
ஏதோ ஒரு அதிகாரம் எடுத்துல அதுல ஒரு 10 குறள்னு கொடுக்கறாங்க. ஆனா நியூ புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இயலா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இயல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துல இருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. சில அதிகாரத்துல இருந்து 3 குறள் அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. 7th புக்ல பாத்தீங்கன்னா வாய்மை அதுக்கு அப்புறம் கல்வி இந்த ரெண்டு அதிகாரம் தான் கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம பார்க்கலாம். வாய்மை அதிகாரம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குறள் நம்ம பார்த்துட்டோம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டம் தராத ஒரு சொல்ல பேசுறதே அதுவே ஒரு பெரிய வாய்மை தான். அதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, பொய்மையும் வாய்மை எடுத்த புரைத்து இருந்த நன்மை பயக்கும் எனின். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லாது ஒரு கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கள, அதுதான் இந்த குறள். ஸோ நம்ம சொல்கிற ஒரு பொய்னால ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அந்த பொய்யை வந்து அங்கே சொல்லலாம். அதான் வள்ளுவர் சொல்கிறாரு. ஃபால்ஸ்ஹுட் மே டேக் த பிளேஸ் ஆஃப் ட்ரூத்ஃபுல் வேர்ட் இஃப் பிளேஸிங் ஃப்ரீ ஃப்ரம் ஃபால்ட் இட் கேன் அஃபர்ட். அதுதான் பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஸோ பொய் இருக்கிற இடத்துல, அதாவது பொய் பேசுகிறதுனால ஒரு வாய்மை வந்து ஒன்று வெல்லுதுன்னா அங்கே வந்து அது நன்மை பயக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த குறள் பாருங்க, இதுவும் வந்து வாய்மை அதிகாரத்துலருந்தான். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். இது வந்து அந்த குறளே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது பொய் சொன்ன வாய்க்கு மோட்சம் கிடைக்காது சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து குற்றம் செஞ்சிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட மனசே அவங்கள வந்து கொண்டுடுது. அதான் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் நாட் யுவர் வேர்ட் விச் ஃபால்ஸ் தை ஓன் ஹார்ட் நோஸ். செல்ஃப் கிண்டல்டு ஃபயர் வித்தின் த ஃபால்ஸ் ஒன்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் க்ளோஸ். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின். தன் நெஞ்சு அறிஞ்சு ஒருத்தவங்க பொய் சொல்ல பொய் சொன்னாங்கன்னா தன் நெஞ்சை தன்னை சொல்லும், அவங்களோட மனசே அவங்கள கொண்டுடும். வள்ளுவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறளில் வாய்மையை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய குற்றம் அது நம்ம செய்யாமல் இருக்கிறதுனா அங்கே வந்து பொய் பேசாமல் இருக்கிறது தான் ஒரு குறளில் அப்படி சொல்கிறாரு. இன்னொரு குறளில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது நடக்கிற இடத்துல ஒரு பொய் சொன்னாலும் அதுக்கு வந்து தப்பே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க பொய் சொல்கிறது அதை அவங்க மனசாச்சே அவங்கள கொண்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், சுத்தத்தோட கம்பேர் பண்ணுறாரு. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது நம்மளை சுத்தப்படுத்திக்க நம்ம வந்து குளிக்கிறோம், அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணுறோம், ஆனால் அந்த சுத்தத்தை தான் விட நம்ம வந்து மனசாட்சிப்படி பொய் பேசாமல் இருக்கிறது தான் பெரிய சுத்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அவுட்வர்ட் பியூரிட்டி த வாட்டர் வில் பெஸ்டோ, இன்வர்ட் பியூரிட்டி ஃப்ரம் ட்ரூத் அலோன் வில் ஃப்ளோ. அதான் புறந்தூய்மை. புறந்தூய்மைனா நம்ம பாடி, இதை தான் வந்து ஒரு நீரான அமையும், அதாவது தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணிடுறோம். அகந்தூய்மை நம்ம மனசாட்சி வாய்மையால் காணப்படும், நம்ம என்ன உண்மையை பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அடுத்த குறள் பாருங்கள், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இப்போ இந்த பெரிய பெரிய மடம் அங்கே தான் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்னதாக விளக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விளக்கை தான் விட அவங்க அந்த மடத்தில் வந்து வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த உண்மையாக அவங்க மனசாட்சி படி உண்மையாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மனசில் எரியிற அந்த விளக்கு தான் உண்மையானது. அதான் எல்லா விளக்கும் விளக்கல்ல, நம்ம ஏற்றி வைக்கிற எல்லா விளக்கும் விளக்காயிடாது. சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு, பொய் பேசாமல் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழறது தான் பார்த்திங்கன்னா உண்மையான விளக்கு. எவ்ரி லேம்ப் இஸ் நாட் எ லேம்ப் இன் வைஸ்மென் சைட், தட்ஸ் த லேம்ப் வித் ட்ரூத்ஸ் பியூர் ரேடியன்ஸ் பிரைட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7th டேர்ம் 3 கொடுத்துருக்காங்க. கல்வி என்ற அதிகாரத்தில், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த கொஸ்டின் நமக்கு மாடல் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. கல்வி கண் போன்றது சொல்லுவாங்க. கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கல்வியை வந்து ஒரு கண்ணாக நினைக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, தட் வைன் தட் லோர் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் கிவ் ஆர் ஐஸ் த வாய்ஸ் டிக்ளர் டு ஆல் ஆன் ஏர்த் தட் லிவ். என்னென்ப ஏனை எழுத்தென்ப நம்பர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. அதுதான் ஒரு உயிர் வாழறதுக்கான கண் போன்றது. அடுத்த குறள், உவப்ப தலைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இப்போ இந்த புலவரை வச்சு சொல்கிறாங்க, என் புலவர்கள் தான் அதிகளவு அந்த கல்வி ஞானம் அதெல்லாம் கற்றிருப்பாங்க.
அவங்கள நம்ம போய் மீட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட நிறைய பேசுகிறோம், அவங்க நிறைய ஆறுதலாக சொல்கிறாங்க, நல்லா அறிவாக சொல்கிறாங்க. அவங்கள விட்டு பிரியும்போது ஒரு வருத்தம் வரும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்வி தான் அங்கே முக்கியமான அந்த ரோல். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு நமக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா, யூ மீட் வித் அ ஜாய் வித் அ ப்ளசண்ட் தாட் யூ பார்ட் சச் இஸ் த லேர்ன்டு ஸ்காலர்ஸ் ஒண்டரஸ் ஆர்ட் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல். உவப்பனா சந்தோஷமாக இருக்கிறது, தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. அவங்க உள்ளம் பிரிதல், நம்ம உள்ளம் வந்து அவங்கள விட்டு பிரியும்போது அனைத்தே புலவர் தொழில். இதுதான் வந்து புலவர்களை பார்க்கும்போது நடக்குது, மறுபடியும் அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படி சிந்திக்க வைக்குது. அடுத்த குரல், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பு. இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இன்றைக்கி இருக்குன்னா அது நாளைக்கு வேறு யார் கையிலையோ போகும். ஸோ இந்த மாதிரி அது வந்து எப்போ வேணாலும் மாறும். பட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கல்வி மட்டும் பார்த்திங்கன்னா அது யார் நினச்சாலும் பறிக்கவே முடியாது. அதை தான் இந்த குரலில் சொல்கிறாங்க. த மேன் ஹூ ஸ்டோர் ஆஃப் லேர்னிங் கெயின்ஸ் இன் ஒன் த்ரூ செவன் வேர்ல்ட்ஸ் பிளஸ் அட்டைன்ஸ். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, நம்ம கற்ற கல்வி என்பது ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கல்வின்றது நமக்கு துணையாக வருது. அடுத்த குரல் பாருங்கள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், மாடுனாலும் செல்வம் தான் மீனிங். இதுவும் லாஸ்ட் குரல் மாதிரியே தான். நம்ம என்ன பார்த்தோம், ஒருத்தவங்களுக்கு அவங்க கற்ற கல்வி தான் அவங்க லைஃபோட எண்டு வரைக்கும் பார்த்தோம். ஸோ அவங்க லைஃப் எண்டு கூட சொல்கிறார் வள்ளுவர். இங்கே வந்து ஒரு பொருள் கூட கம்பேர் பண்ணுறார், நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வந்து எப்போ வேணாலும் அழியும் பட் கல்வி வந்து அழியாது. அதான் சொல்கிறார், லேர்னிங் இஸ் எக்ஸலன்ஸ் ஆஃப் வெல்த் தட் நன் டிஸ்ட்ராய் டு மேன் நாட் எல்ஸ் அஃபர்ட்ஸ் ரியாலிட்டி ஆஃப் ஜாய். ஸோ கேடில் விழிச்செல்வம், அந்த சின்னதுலேருந்து நம்ம கற்ற கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடுனா வந்து செல்வம். ஸோ அதுதான் வந்து ஒரு சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓவராலாக செவன்த்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் உள்ள மனப்பாடம் குரல் வந்து டீச் பண்ணியாச்சு. ரிமைனிங் குரல் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இந்த வீக்கோ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லேயே ரிமைனிங் குரல்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லைனா வேறு ஆப் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக நீங்கள் அதாவது யார் வந்து லாபம் அடைவாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க தான். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு, அது வந்து பெருகிக்கிட்டே போகும். நீங்கள் இப்போ படிக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட நீங்கள் வந்து 50% அதிகமாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 4 to 5 hours உட்கார் போதும் ஸ்ட்ராங்காக. கண்டிப்பாக இந்த குரூப் டூவில் பெரிய பெரிய போஸ்டிங் தான் இருக்குது, அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.